குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட சில முக்கியமான செய்திகளை பகிர இருக்கின்றோம் இருபது வீதம் விமான கழிவு கட்டணம் அதே நேரத்தில் குவைத்திலிருந்து சவுதி அரேபிய ஒருவர் தண்டனைக்கு உள்ளாகி இருக்கின்றார் நாணயப் பெறுமதிகள் என்றும் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்க பற்றிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் வெளிநாடுவார் தமிழர் நல அறக்கட்டளை இலங்கை சகோதரியை நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறிய ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாடு கடந்து தமது பணிகளை மிக சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தினர் இலங்கையை சேர்ந்த சகோதரி உடனெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தின் மகளிரணி பொறுப்பாளர்கள் உண்ணாமலை மற்றும் சாந்தி ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு வந்தனர் உடன் சங்க நிர்வாகிகள் நூர் முகமது நவ்சாத் அலியவர்கள் இருந்தார்கள் இந்தியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் நாடு கடந்து வேலை புரிந்து கொண்டிருக்கும் இலங்கை தமிழர்களின் நலனிலும் விசேடமாக அக்கறை செலுத்தி இருக்கின்றார்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலை சங்கத்தினர் அவர்களுக்கு எமது பாராட்டுக்கள் குவைத்தின் அதிமுக ஃபயாஸ்கான் அவர்கள் வெளிநாடுவாழ் தமிழர் நிலை சங்கத்தின் சார்பில் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கின்ற தொடர்பான புகைப்பட தொகுப்புகளைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இம்மாதம் முதல் இப்தார் குவைத்தின் ஃபாலிவுட் உணவகத்தில் இம்மாத கடைசியில் அநேகமாக மார்ச் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் முதல் நோன்பு துவங்கப்பட உள்ளதான விசேட அறிவித்தலை தந்திருக்கின்றார்கள் முதல் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வெளிநாடு தமிழர் நலச்சங்கத்தின் சார்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் சில சகோதர அமைப்பினர் இதற்கான சிறு உதவிகளை வழங்கிட முன்வந்துள்ளனர் இந்த இப்தார் நிகழ்ச்சியில் தமிழக அமைப்பு பிரதிநிதிகள் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை சங்கத்தின் உறவுகள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதற்கான அழைப்புதல் கொடுக்கப்பட்டு பதாகையும் ஹைதர் குடும்பம் கார்கோர் ராவல்ஸ் நிறுவனத்துடன் கையளிக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தன் பாட்டாளி மக்கள் வெளிநாடு வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை சங்கத்தினர் மரியாதை நிமித்தமான சந்திப்பொன்றோ இடம்பெற்றிருக்கின்ற சந்திப்பு இனிதாக இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது தொடர்பான புகைப்பட தொகுப்புகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கடல் நிலச்சங்கம் குவை துணைத் தலைவர் செல்வம் அவர்களின் தந்தை உயிரிழப்பு இறுதி ஊர்வலம் கலந்து கொண்டனர் குவைத்திற்கு வந்து பெற்ற சித்திரை செல்வம் அவர்கள் முன்னிலையில் அவரது தந்தைக்கான குவை சிட்டி ஃபோலிவுட் உணவகத்தில் என்று அவரது தந்தை உயிரிழப்புக்கு சங்கத்தின் சார்பில் ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது தகவல் பக்ருதீன் ஊடுக செயலாளர் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் குவைத்தனர் கல்ஃப் ஏர் ஏர்லைன்ஸ் நிறுவனமூடாக ஊடாக கடத்தி பிறக்கப்பட்ட தங்கம் கப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த தங்க கடத்தலை மேற்கொண்டவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது கல்ஃப் ஏரில் பயணங்களை மேற்கொண்டு இது போன்ற பல்வேறு குற்றச்செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்த நபர் இன்றைய தினம் சிக்கியிருக்கின்றார் கல்ஃப் ஏர் விமான நிறுவனமூடாக இவ்வாறு குடலுக்குள் மறைத்து வைத்திருந்த பெருந்தொகையான தங்க நகைகளை இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கும் மேற்பட்ட நகையை இவ்வாறு குடலுக்குள் மறைத்து வைத்து தங்க கடத்தலை மேற்கொண்ட இலங்கையைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவரை இவ்வாறு கைதாகி இறக்கன்னார் இந்த கடத்தலை தொடர்ந்து அவர் மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சிக்கி இறக்கன்னார் எதிகார் ஏர்வேஸ் நிறுவனமானது இருபது வீத விலக்கழிவை வழங்கி இறக்கன்றார்கள் அவர்களுடைய ஆண்டு ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த விசேட விலக்கழிவு வழங்கப்பட்டிருக்கின்றது எதிகாட் ஏர்வேஸ் வலைதளத்தில் சென்றால் இருபது வித விலக்கழிவுடன் டிக்கெட் முன்பதிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் அது நேரத்தில் ராபர்ஸ் நிறுவனமூடாகவும் டிக்கெட் முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம் இவர்கள் இருபது வீத விலக்கழிவு வழங்குவதன் நோக்கம் அவர்களுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு குவைத்தில் கடுமையான சோதனைகள் தினமும் தொடர்கின்றது பலர் கைதாகின்றார்கள் செய்திகளும் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது குவைத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் தேடி வந்த பின்னர் பல்வேறு காரணங்களால் குடியிருப்பு தொழிற்சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கிவிடுகின்றார்கள் இதில் இலங்கை இந்தியர்கள் என்ற பல்வேறு நாட்டவர்கள் பல்வேறு நாட்டவர்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பது பேர் இருக்கின்ற அன்னளவாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி என்பர்களை கண்டறியும் சொல்லி கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் ஹவாலி சால்மியா சல்வா அகமதி ஆகிய இடங்களிலிருந்து இவர்கள் கை செய்திருப்பதாக அறிக்கை சொல்கொண்டது புகைப்படங்கள் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்றைய நாணயப் பருமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இருநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாவாகவும் இலங்கை ரூபாவில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாவாகவும் காணப்படுகின்றது இதே போன்று நீங்கள் அனுப்பும் எக்ஸேஞ்ச் நிறுவனங்களை பொறுத்து இதில் மாறுபடலாம் பருமதிகள் குவைத்தில் கைவிடப்பட்ட பிறந்த குழந்தை மரத்தடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது குவைத்தின் சீரற்ற காலநிலையினால் பொருட்படுத்தாமல் பிறந்த குழந்தையை மரத்தடியில் வீசி கொன்ற கொடூரமான நபரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான வழியாக செய்தியில் குழந்தை அழுத சத்தம் கேட்ட நபர் அவசர உதவி மையத்துக்கு கூட தகவலின் அடிப்படையில் கவாலி பாதகப்படை சம்பவத்துக்கு விரைந்து வந்து நல்ல இருந்த குழந்தையை முபாரக் மருத்துவமனையில் கொண்டு செய்ததாக சொல்லப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக இதுபோன்ற செய்திகள் குவைத்திலிருந்து வெளிவராத நிலையில் இப்பொழுது மீண்டும் இப்படிப்பட்ட செய்திகளை அறிய முடிகின்றது இதற்கிடையே பெற்றோரை அடையாளம் காண சிசிடி காட்சிகளை அடிப்பாக கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குவைத்தில் நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் காலநிலை எப்படி இருக்கின்றது குவைத்தில் மார்ச் பதினாறாம் தேதி அன்று இரவும் பகலும் சமமாக இருக்கும் என்ற தகவலை நேற்றும் தந்திருந்தோம் என்றும் தருகின்றோம் நாளைய தினம் இரவும் பகலும் சமமாக இருக்கும் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார்கள் அப்படியென்றால் பன்னிரண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் பகல் என்ற அடிப்படையில் இவை அமைய இருக்கின்றது குவைத்தல் பருவகால காய்ச்சல் காரணமாக சிகிச்சையுடத்துக்குள்ள நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது காரணம் என்ன குவைத்தல் பருவகால காய்ச்சலுக்கு சிகிச்சை எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுவர் அமைச்சு சொல்கின்றது ஆனால் நாட்டின் சுவர் சீராக இருப்பதாகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கின்றார்கள் ஒரு புறம் இது பருவகால காய்ச்சலுக்கு சிகிச்சை பொருட்களின் பெரும்பாலும் நோயாளிகள் வைரஸைப் போன்ற அறிகுறிகள் வெளிப்படுத்தப்படுவதாக சொல்கொண்டார்கள் ஆனால் நாட்டில் வைரஸ் பாதிப்பு குறைந்து வருவதை பரிசோதனை காட்டுகின்றன ஆனால் பருவகால இன்புலன்ஸ் ஸ்பைரல் மாற்றங்கள் பருவகால மாற்றங்கள் போன்றவற்றில் பரவுகின்றன அவர்கள் சொல்லும் பிரதான காரணம் வைரஸ் அதாவது கொரோனா போன்றே இந்த பருவகால காய்ச்சல் காணப்படுவதாக சொல்கொண்டார்கள் குறிப்பாக ஆறு மாதம் தொடக்கம் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகள் அதே நேரத்தில் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் கற்பிணி பெண்கள் சுகாதார பணிகள் ஆகியோர் இன்ஃபுளுவன்ஸ் காய்ச்சல் நோய் தடுப்பு தடுப்பூசிகள் எடுக்க வேண்டிய அவசியத்தை அமைச்சு வலியுறுத்தியும் வந்து கொண்டிருக்கின்றன குவைத்தின் ஹவாலி பகுதியிலிருந்து மதுபான குவியலுடன் இந்தியர் பிடிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் குடியுரிமை விவரத்துறை அதிகாரிகள் கவாலி போது இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தியபோது போது தொழிற்சாலையை கண்டுபிடித்து இந்தியரையும் கைது செய்திருக்கின்றார்கள் சற்று நடவடிக்கை முடிய இவர் நாடு கடத்தப்படுவார் இல்லை குவைத்தில் மழை காரணமாக மோட்டார் சைக்கிள் இருந்து வழக்கி விழுந்ததில் டெலிவரி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குவைத்தின் சுலபியா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மழை காரணமாக மோட்டார் இருந்து வழக்கி விழுந்த டெலிவரி தொழிலாளி உயிரிழந்ததாகவும் விபத்து குறித்த தகவல் கிடைத்த சம்பவத்துக்கு வந்த மருத்துவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் குழுவினர் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவித்துள்ளனர் நம்மில் ஒருவரான குடும்பத்துக்கு வந்தவர் என்று இல்லை நம்ம ஒருவரான குடும்பத்துக்காக வந்தவர் என்று இல்லை ஒரு குடும்பம் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்துவிட்டது உயிரிழந்தவர் இந்த நாட்டவர் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை இந்தியருக்கு வீசா வழங்கிய ஒருவருக்கு நான்கு ஆண்டு சிறைத்தனே குவைத் குற்றவியல் நீதிமன்றம் குவைத் ஊழியருக்கு நான்கு நான்கு ஆண்டுகள் சிறைத்தனையை விதித்திருப்பதுடன் அவரை வெயிலிருந்து நீக்க உத்தரவு வழங்கியிருக்கின்றன குற்றவாளி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனா வரையில் லஞ்சமாக பெற்ற ஒருவர் அதாவது குவைத் குடிமடனுக்கு தெரியாமல் இந்த விசாவை இந்திய விசாவை வழங்கினார் என்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதாம் சவுதி அரேபியாவை அவமதித்து மூன்று ட்வீட் இட்டவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறைத்தனே குவைத் மேல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது சவுதி அரேபியை அவமதித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ஒருவரைக்கு இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட வைரஸ் கால பகுதியில் இதேபோன்று இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருவருக்கு குவைத் அரசரை அவமதித்ததன் அடிப்படையில் அவருக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர் விடுதலை பெற்று சென்றாரா என்ற தகவல் கிடைக்கப்பெறவில்லை இதுவரை சாலை விபத்தில் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருந்த செவிலியர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் குவைத்திலிருந்து விடுமுறைக்காக இந்தியா வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது குவைத்தின் யாஃபர் அரசு மருத்துவமனையில் கடந்த பல ஆண்டுகளாக செவிலியராக வேலை பார்த்து வந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் இவர் பயணங்களை மேற்கொள்ளும் போது ஆட்டோ பைக் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் இந்த விபத்தில் செவிலியராக பணியாற்றிய இவர் உயிரிழந்திருக்கின்றார் இவருடைய சகோதரர்கள் கணவன் ஆகியோர் படுகாயம் நிலையில் மை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்து பேர் இந்த சம்பவத்துடன் படுகாயம் இடந்திருக்கின்றனர் இவர் மட்டும் அதில் உயிரிழந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் நீண்ட நாட்களாக பணியாற்றிவிட்டு தாயகத்தில் இழைப்பாறுவதற்கு வந்தவருக்கு நேர்ந்த கதை குவைத்தில் ஒரு வினோத சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது யஹரா தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த துறை அதிகாரிகளுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கின்றது காரின் எரிபொருள் நிரப்பு துளையில் சிக்கியிருந்த அனைவரின் கை சிக்கியிருக்கின்றது இதனை மீட்பதற்கு அந்த துறைக்கு தொடர்பு கிடைக்கின்றது உடனடியாக தீயணைப்புத் துறையினர் உடனடியாக களத்தில் இறங்கினர் பெட்ரோல் டேங்க் துளைக்குள் ஓட்டுநரின் கை சிக்கிய சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு அழைப்பு வந்ததாக உடனடியாக துறை செயற்பட்டு அவரை மீட்டிருக்கின்றார்கள் துறையின் சிறப்பு புகராணங்களை பயன்படுத்தி கையை வெற்றிகரமாக வெளியே எடுத்ததாக சொல்லப்படுகின்றது நன்றி மீண்டும் இனிமொரு குவைஸ் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம் இன்றைய தினம் வீடியோ பார்த்தவர்கள் வீடியோக்கு லைக் கொண்டு தாருங்கள் தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வேண்டு நிற்கின்றோம் நன்றி